ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து தண்ணியில் சோப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சோப் பண்ணால் நல்லா ஒரு வாஷ் பண்ணணும். பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன், இந்தியா கேட். இது வந்து நல்லா நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம இதை சோப் பண்ணி வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு கப் ரைஸ் சோப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ரைஸை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். நான் இதிலே வந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் ஆயில் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு இதிலே போட்டுட்டேன். இந்த மாதிரி ரைஸ் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்காக அதிலே கொஞ்சம் சால்ட்டும் போட்டாச்சு. இப்போ இது வந்து ஹாஃப் பாயில், ஃபுல் பாயில் ஆகணும், ஹாஃப் பாயிலில் நம்ம இதை எடுத்துட்டு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் கூல் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து என்னுடைய லக்ஷ்மன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா வரும். ஓகே, இது இப்போ நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி உதுதுரியாக இருக்கணும், அப்போனா தான் அந்த ஃப்ரைட் ரைஸும் பர்ஃபெக்டாக வரும்.